நல்லகாலம் பிறகு நல்லகாலம் பிறகு நல்லகாலம் பிறகு ஒரே ஒரு வீட்டுக்கு மட்டும் நல்லகாலம் பிறகு நல்லகாலம் பிறகு நல்லகாலம் பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு மட்டும் நல்லகாலம் பிறகு நல்லகாலம் பிறகு நாட்டுக்கு கட்டகாலம் பிறந்துருச்சு கட்டகாலம் பிறந்துருச்சு படிச்சுட்டு போயிட்டு சக்கமா சொல்ற சக்கமா சொல்ற நான் வெக்கமா சொல்றேன் நிலங்கல ரொம்ப கேவலமா இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கு ரொம்ப கேவலமா இருக்கு அவளையா பாடுக்கிறீங்க வம்புக்கு சக்கமா சொல்ற அதே சக்கமா சொல்ற சக்கமா சொல்ற நீங்க விளங்கவே மாட்டாங்க நீங்க தோத்து போவாங்க தோத்து போவாங்க அவரை தனியா கொடுத்துருக்காங்க சாராயம் விட்டு வருகிற காசு குஷ்டரோய் கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம் என்றீர்கள் அந்த வெண்ணையை தாயா இந்த வெண்ணையை ரொம்ப நாளா நக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மாவது ஜெயலலிதாவது படிப்படியாக காசு மார்க்க முடியும் ஏமா எல்லா கடையும் மாடியில் இருக்காங்கன்னு கூட கேட்டேன் படிப்படியாக மூடி போறீங்கன்னு அந்த அம்மாவது நீங்க கத்துறாங்க 12 மணிக்கு திறந்து 10 மணிக்கு மூடினாங்க அது என் தம்பி வந்தாரு செந்தில் பாலாஜி அவர்கள் மாண்பு மிகு மேன்மை மிகு நீதி தங்கிய பெருமை தங்கிய தம்பி 24 மணி நேரம் குறிப்பாக அந்த பார் திறக்கக்கூடாதுன்னு இருக்குது அதையும் மீறி தனியா இருக்கு அடிக்க வச்சது ஏன் தாத்தன் காமராஜ் குடிக்க வச்சது நீங்க இதையும் சொல்லணும் நாங்கதான் குடிக்க வச்சோம் நாங்கதான் குடிக்க வச்சோம் அப்படி சொல்லணும்ல வழக்கு இல்லை என்றால் விடியாத கிழக்கு ஈரோடு கிழக்கும் கேட்டான்னு சொல்றேன் இந்த கொடுங்கோன்மை ஆட்சி தீய ஆட்சிக்கெல்லாம் கட்சி ஆட்சிகளால் மாற்றம் தர முடியாது புரட்சி ஒன்றால் தான் இது சரி செய்ய முடியும் நாம் வந்து நிற்பது ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்திற்கு அல்ல அடிப்படை மாற்றம் அமைப்பு மாற்றம் அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள் நாம் கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்தவர்கள் அல்ல அந்த கட்டடத்தை இடித்து விட்டு புதிய கட்டடம் கட்ட வந்த புரட்சியாளர்கள் திமுக அதிமுக அந்த கட்சியோடு காங்கிரஸ் கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறது திமுகவோடு பாரதிய ஜனதாவின் ஆதரவோடு அதிமுக தேர்தலை சந்திக்குது 12 கட்சி கூட்டணி திமுக அதுபோல அதிமுக 2 கட்சியும் போட்டி போடுவது கொள்கை போட்டி அல்ல ராகவேந்திர லாரன்ஸ் அவர்கள் நடித்த படத்தில் ஒரு உரையாடல் வருது இங்க பேய்க்கும் பேய்க்கும் சண்டை அப்படின்னு அது மாதிரி இது பணத்துக்கும் பணத்துக்கும் சண்டை இங்கே போட்டியிடுகிற 2 கட்சிகளும் பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து ஊழல் லஞ்சமாக பெற்று பெருத்து கொடுத்த பண முதலைகள் இதுக்கு ஊடே ஊடகத்து நிற்கிற ஒற்றை ஆற்றல் நாம் தமிழர் என்கிற புரட்சி படை எளிய பிள்ளைகளின் எழுச்சி மிக்க படை அதிமுகவுடைய வேட்பாளர் என்றால் ஒரு மாற்றமும் வராது அப்பவும் ஐயா ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஐயா எடப்பாடி தான் எதிர்கட்சி தலைவர் திமுக நிறுத்தியிருக்கிற ஐயா இருக்கேஸ் இளங்கோன் என்றாலும் ஒரு மாற்றமும் வராது அப்பவும் ஐயா ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அப்பவும் ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவர் இதே சாராயம் இதே ஊழல் லஞ்சம் அப்படியேதான் தொடரப்போகிறது ஆனால் நாம் தமிழர் கட்சியின் விவசாய தினத்திற்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்தால் வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சி உலகம் திரும்பிப்பார் எல்லா அமைச்சரும் இங்கேதான் இருக்கிறாங்க எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் இங்கேதான் இருக்கிறாங்க எங்களுக்கு யாரும் இல்லை என் மக்களை தவிர நாங்கள் முழுமையாக என் மக்களை நம்புகிறோம் எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை பெற்றவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அதனால்தான் தொடர்ந்து போட்டியிட்டுக் கொண்டே இருக்கிறோம் மாற்றம் என்று சொல்லி வந்தவர்கள் எல்லாம் எங்கே இப்போது தேர்தல் களத்திலே நீக்க தொடங்கி எங்கு போய் பதுங்கினார்கள் என்றே தெரியவில்லை ஒரு தோல்விக்கு துவண்டு போனார்கள் நாங்கள் எத்தனை தோல்விகளை சந்தித்தும் அதே திமிரோடு நிமிர்ந்து காரணம் நாங்கள் புலிகளின் பிள்ளை திமுக வென்றது என் மக்கள் தோற்று போனார்கள் அதிமுக வென்றது என் மக்கள் தோற்று போனார்கள் ஐயோ கர்மமே பெரியாரின் கையை பிடிச்சி நடந்தோம் அண்ணாவின் விரலை பிடிச்சி நடந்தோம் பேனாவை கடலுக்குள்ள வைக்கிறோங்கிறாங்க என்னடா பகுத்தறிவு முற்போக்கு அவர் நல்லா அடிக்கிறாரு நல்லகாலம் பிறகு நல்லகாலம் பிறகு நல்லகாலம் பிறகு ஒரே ஒரு வீட்டுக்கு மட்டும் நல்லகாலம் பிறகு நல்லகாலம் பிறகு நல்லகாலம் பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு மட்டும் நல்லகாலம் பிறகு நல்லகாலம் பிறகு நாட்டுக்கு கட்டகாலம் பிறந்துருச்சு கட்டகாலம் பிறந்துருச்சு படிச்சு போயிட்டுக்காரு சொத்து வரி ஏறிடுச்சு மின்கட்டணம் ஏறிடுச்சு நல்லகாலம் பிறகு நல்லகாலம் பிறகு
அறியல என்ன அது சட்டமா தான் சொல்லும். இவங்க சொல்ல மாட்டாங்க சட்டமா மேல பண்ணி போடுறது. சத்தமா சொல்றா, சத்தமா சொல்றா, நான் சத்தமா சொல்றேன். நிலங்கள ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கு. அவளையா பாத்துக்கிறீங்க வம்புக்கு? சத்தமா சொல்ற, அதே சத்தமா சொல்றா, சத்தமா சொல்றா. இவங்க வழங்கவே மாட்டாங்க, இவங்க தோத்து போவாங்க, தோத்து போவாங்க. அவரை தனியா கூப்பிட்டுக்காங்க. ஏதோ காசு கூட தனியா அடிக்கிறேன் தம்பி, என்னப்போ இந்த அளவுக்கு ஆகிப்போச்சு அவங்க நிலைமை. பேரறிஞர் அண்ணா எனும் பெருந்தகை தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு நிற்பார்களா என்று கேட்கிறார். அதே பேரறிஞர் பெருந்தகையிட்ட சொல்றேன், ஐயா உங்க பேரை சொல்லி கட்சி நடத்துறவங்க தாயா எங்க தங்கத்தை தவிட்டுக்கு வாங்குறாங்க? அவங்கதாயா நீங்க தாயா சொன்னீங்க, சாராயம் விட்டு வருகிற காசு குஷ்டரோய் கையில் இருக்கிற வெண்ணைக்கு சமம் என்றீர்கள். அந்த வெண்ணையை தாயா இந்த வெண்ணையை ரொம்ப நாளா நக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மாவது ஜெயலலிதா அம்மாவது படிப்படியாக டாஸ்மார்க்க முடியும். ஏமா எல்லா கடையும் மாடியில் இருக்காங்க கூட கேட்டேன், படிப்படியாக மூடி போறீங்கன்னு. அந்த அம்மாவது நீங்க கத்துறாங்கன்னு 12 மணிக்கு திறந்து 10 மணிக்கு மூடினாங்க. அது என் தம்பி வந்தாரு செந்தில் பாலாஜி அவர்கள், மாண்பு மிகு மேன்மை மிகு நீதி தங்கிய பெருமை தங்கிய தம்பி. 24 மணி நேரம் குறிப்பாக அந்த பார் திறக்கக்கூடாதுன்னு இருக்குது, அதையும் மீறி தனியா இருக்குது. நாங்கதான் படிக்க வச்சோம், நாங்கதான் படிக்க வச்சோம், நாங்கதான் படிக்க வச்சோம். பிச்சு விடுவே படிக்க வச்சதை ஏன் தாத்தன் காமராஜ், குடிக்க வச்சது நீங்க. இதையும் சொல்லும், நாங்கதான் குடிக்க வச்சோம், நாங்கதான் குடிக்க வச்சோம். அப்படி சொல்லணும்ல, 92 படிப்பகங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 92 குடிப்பகங்கள் இருக்கிறது. நண்பு மக்களே, ஒருத்தங்க நான் குடியரசுனா என்னன்னு கேட்டாங்க. குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசு நடக்கிற அரசு, அதனால குடி அரசுதா. 125 வழக்கு, இதுக்கு ஒரு வழக்கு போட்டு 126 நாள் ஆக்குவாங்க. அது ஒண்ணு இல்ல, வழக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு. ஈரோடு கிழக்கும் கேட்டான்னு சொல்றேன். இதுங்களுக்கு கொள்கை கோட்பாங்க, ஒரே கொள்கை தான், கை கொள்ளும் அளவு கொள்ளு கொள்கை. இந்த கை சத்தரைன்னு இந்த காங்கிரஸ் கையும் கேட்டுட்டாங்க. அந்த கை என்ன கை? 80,000 கோடியை வட்டியில்லாத கடனாக எண்ணின மக்களை கொள்வதற்கு சிங்களனுக்கு எண்ணி கொடுத்த கை இந்த கை. என் தங்கை இசைப்பிரியா இறந்து கிடந்ததை பார்த்து கைவிட்டு ரசித்த கை இந்த கை. எப்படி இருக்கு? என் அக்கா தங்கியின் மாரை அறுத்து ஒரு இலையில் வைத்து கொக்கரித்து சிரித்த சிங்களன் கைகொட்டி சிரித்தானே, அவனுக்கு கை உடுக்கிய கை இந்த கை. மான தமிழ் மகன் எவனாவது வாக்கு செலுத்துவான, கார் இந்த கையில் உமிழ்வானா என்பதை மான தமிழ் மக்கள் புரிந்து கொள்ளணும். அவர்கள் பணத்தை பாதுகாக்க நிற்கிறார்கள், நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தை பாதுகாக்க நிற்கிறோம். இந்த தேர்தலில் போட்டி பணத்திற்கும், நாங்கள் பிறந்த தன்மானம் மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கும் போட்டி. திமுக அதிமுக அதெல்லாம் மாற்று கிடையாது, பெருசை ஏமாற்று. ஒரு கொள்கை தாய்க்கழகம் திமுகவில் இருந்த அண்ணா திமுக இந்த இடத்தில் மாறுபடுகிறது. இல்ல அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு, அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பஞ்சம். அதேதான், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் கொலை, இங்கேயும் கொலை, அங்கேயும் வன்புணர்வு, இங்கேயும் வன்புணர்வு, அங்கேயும் சாதியை இழிவு தீண்டாமை, இங்கேயும் சாதியை இழிவு தீண்டாமை. அதேதான், ஒரே ஒரு மாற்றம், இந்த கொடியில அண்ணா இருக்க மாட்டார், இந்த கொடியில அண்ணா இருப்பார். இவ்வளவுதான் மாற்றம். சாதி வாரி கணக்கெடுத்து எங்களுக்கு இட ஒதுக்கீடு, இட ஒதுக்கீடு இல்லை, இட பங்கீடு கொடுங்கிற அதுக்கு துணிவில்லை. ஏன் தெரியாத பேசுறீங்க? எதுக்காக சமூக நீதி பேசுறீங்க? இது எதையுமே பேசாத பீகாரில் நிதிஷ்குமார் எடுக்கிறார் சாதி வாரி கணக்கெடுப்பு. திராவிட கட்சிகள் 2 கட்சிகளும் செய்யுமா? செய்யாது. யார் செய்வா? பிரபாகரன் மகன் சீமான் வந்துதான் செய்வான்.